விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் தொகுதி நிலவரம் வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டறிந்தார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஐந்தாவது முறையாக திமுகவின் வெற்றி கூட்டணி தொடர்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் மு க ஸ்டாலின் என்பதை மனதில் வைத்து பணியாற்ற திமுகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். வேண்டாம் மோடி என்ற முழக்கமே இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது. 10 ஆண்டுக்கு முன்பு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த முழுவீச்சில் தயாராகும் எதிர்க்கட்சிகள். மேற்குவங்கத்தில் 42 தொகுதிகளுக்கான திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தினார் மம்தா பானர்ஜி. நீதி, சமத்துவம், ஜனநாயகத்திற்கு எதிரான அமைப்பு பாஜக. காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. அரசமைப்பு சட்டத்தை காக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதி. தேர்தல் களத்தில் திமுகவை களங்கப்படுத்த ஒன்றிய பாஜக அரசு முயற்சி, அதிமுகவும் துணை போகிறது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மூத்த வழக்கறிஞர் வில்சன் குற்றச்சாட்டு. பாஜகவின் சூழ்ச்சி அரசியல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது என்றும் திட்டவட்டம். ஹரியானா மாநிலம் ஹிஷார் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரஜேந்திர சிங் பாஜகவிலிருந்து விலகல். மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடு முழுவதும் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். தமிழ்நாட்டிலும் பல்வேறு இடங்களில் ரயிலை மறித்து விவசாயிகள் முழக்கம். தேர்தல் நன்கொடை பத்திர வழக்கின் தீர்ப்பை செயல்படுத்தாத பாரத ஸ்டேட் வங்கி தலைவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட 3000 பேருந்துகளை வாங்குவதற்கான டெண்டர் வெளியீடு. அடுத்த நிதியாண்டில் பழைய பேருந்துகள் மாற்றப்படும் என்றும் அறிவிப்பு.